Hello viewers, welcome back to my channel. இது தான் முதல் முறையா என்னோட வீடியோவை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் பார்த்தறலாம். இன்னைக்கு என்ன சமையல் ரெசிபி அப்படிங்கறது வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்றாங்க பார்க்க போறோம். நம்ம ஹோட்டலுக்குன போய்ட்டோமாவே வெஜ் ஆர்டர் பண்றோம் டிசைட் பண்ணிட்டாவே சாம்பார் சாதம்ங்கிறது முதல் இடத்துல வருதுங்க. அந்த சாம்பார் சாதத்தை வீட்லயே அச்சு அசல் சுவை மாறாம ஹோட்டல் டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம மசாலா அரைச்சுக்கலாங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வெறும் வடைச்சட்டியில நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வரமிளகாவை மட்டும் விட்டுட்டு வரமிளகாவில் இருக்கிற காம்புகளை எடுக்க வேணாங்க. ஏன்னா அந்த விதைப்பகுதிகள் அதை கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்டே மாறிடும். ஸோ அதனால் வரமிளகாவை வெறுமனை வறுத்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போகும்போது நம்ம அந்த காம்புகளை கிள்ளிட்டு அரைச்சிக்கலாம். அதே வடைச்சட்டியில் எண்ணெய் நெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதில் நான் பர்டிகுலராக சேர்த்துருக்கிறது என்ன அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சேர்க்க போகும்போது. ஸோ இந்த காய்கறி கலவை எல்லாத்தில் இருக்கிறதையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கருவேப்பிலை நிறையவே போடுங்க. இப்போ காய்கறி கலவை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கணும். நம்ம மசாலா பவுடர் பொருட்களை நம்ம வந்து எண்ணெயில் வறுக்கலை, ஆனால் இப்போ நம்ம வறுத்துக்கணும். காய்கறி கலவையோடு சேர்த்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த காய்கறிகள் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைம் நம்ம வேர்க்கடலையும் பச்சை பட்டாணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம். காய்கறி நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாம். இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்ய போகும்போது என்ன ஆகும்னா காய்கறிகள் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்ய போகும்போது உங்களுக்கு காய்கறிகள் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு எடுத்து நான் குக்கரில் வேக போட்டு வச்சுருக்கேன். அதுவும் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் அரிசியோ இல்லை எதில் அரிசி அளக்குறீங்களோ அதில் அரை டம்ளர் வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றுறது விதம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டம்ளர் தண்ணி. நம்ம நார்மலாக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவோம். இது 5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொலைய வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 3 விசில் விட்டதுக்கப்புறம் சிம்மில் 1 விசிலாவது கண்டிப்பாக விட்டு எடுத்துக்கணும். விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டு மாறாமல் வீட்லேயே இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், சாதமும் ரெடி ஆயாச்சு. அந்த காய்கறி கலவையும் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம புளியை மட்டும் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது தாங்க. இப்போ காய்கறி கலவை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ புளி நல்லா கரைச்சி அந்த கலவையோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ 1/4 பதம் வெந்திருக்கு காய்கறிகள் எல்லாமே. நல்லா இது கொதிச்சு வர வாசமே இருக்குது இல்லைங்களா, அதுவே சாப்பிட்ணுங்கிற ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கொடுக்கும். ஹோட்டலில் செய்கிறோம் அப்படிங்கிறத, ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிறத விட வீட்டு சாப்பாடே ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 கொதி விட்டால் போதுங்க. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடணுங்கிறது கிடையாது. இந்த தண்ணியோடு தான் நம்ம எடுத்து அந்த சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 கொதி வந்துருச்சு. இப்போ அந்த சாத கலவையோடு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாத கலவையோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
கலரும் போகும்போதே இதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஃபீல் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் வந்து சாம்பார் சாதம் தான். அதுக்கப்புறம் தான் தயிர் சாதமே. இப்போ இதோட லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். இப்போ சுட சுட ஹோட்டல் டேஸ்டில் நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகியாச்சுங்க. இது குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். மிச்சமே வைக்காமல் கடகடன சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இதில் வேர்க்கடலை, பச்சை பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. வாங்க சாப்பிடலாம்.